ஜஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி கூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 3ஆம் தேதி நவம்பர் 2023 வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, மயிலத்தம்மாடு விவகாரம் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக பல்கலை மாணவர்கள் களம், மட்டக்களப்பு மயிலத்தம்மாடு மாதவனை கால்நடை பண்ணையாளர்களின் அறவழி போராட்டம் சுமார் 50 நாட்களாக தொடர்கின்ற நிலையில் பண்ணையாளர்களுக்கு ஆதரவாக கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் நேற்று போராட்டத்தில் களமிறங்கியுள்ளனர். நேற்று காலை கிழக்கு பல்கலைக்கழக மூன்றலில் ஒன்று கூடிய மாணவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறும் பதாகைகளை ஏந்தியவாறும் பணியாளர்களின் அறவழி போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு ஊர்வலமாக வந்து அவர்களுடன் இணைந்து கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனவாதத்தை காக்கும் அம்பட்டிய தேரரை கை செய்ய வேண்டும், காவி உடை கொண்டு தமிழர்களை அடக்கக்கூடாது, பண்ணையாளர்களை வதைக்க அரசு அனுமதிக்கக்கூடாது, மேய்ச்சல் தடைகளை முன்னெடுக்கப்படும், சிங்கள காடுகளின் ஆக்கிரமிப்பு கைவிடப்பட வேண்டும் உள்ளிட்ட வலியுறுத்தல்களை அவர்கள் முன்வைத்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களான ஜோகேஸ்வரன், அரியநேந்திரன், சிறிநேசன் உள்ளிட்ட பலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கடல் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்திய நிதியமைச்சர் திருகோணமலைக்கு வருகை. இலங்கை துறைமுகத்திலும் அதன் கடற்பரப்புகளிலும் அண்மை காலமாக பிராந்திய வல்லரசுகளின் போட்டியும் பதட்டமும் சூழ்ந்திருக்கும் நிலையில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருகோணமலைக்கு நேற்று திடீர் பயணம் ஒன்றை மேற்கொண்டார். மலையக மக்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து 200வது ஆண்டை முன்னிட்டு இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வுகளில் பிரதம விருந்தினராக நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். தன் சுற்றுப்பயணத்தின் பகுதி நிகழ்வுகளாக அவர் பல்வேறுபட்ட சந்திப்புகளையும் மேற்கொண்டு வருகின்றார். இதன் தொடர்ச்சியாகவே அவர் திருகோணமலைக்கு சென்றுள்ளார். இந்தியாவின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சீனாவின் போர்க்கப்பல் இலங்கையில் கடல்சார் ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது. இதனால் இலங்கையின் துறைமுகங்களில் சீனா ஆதிக்கம் செலுத்தித்தனிக்கின்றதா என்று சர்வதேச ஊடகங்கள் பலவும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இது இந்தியாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று இந்திய அரசியல் கட்சிகளிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தது. இந்நிலையிலேயே கேந்திர முக்கியத்துவம் மிகுந்த திருகோணமலைக்கு நேற்று பயணம் மேற்கொண்டார் இந்திய நிதியமைச்சர். திருகோணமலை திருக்கோணேஸ்வரத்துக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு அவர் வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதன்போது திருக்கோணேஸ்வரத்தையும் திருக்கேதீஸ்வரம் போன்று இந்தியா பொறுப்பேற்று முழுமையான அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆர் திருமுருகன் கோரிக்கை விடுத்தார். அதை சாதகமாக பரிசீலிப்பதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, டிசம்பர் மாதத்துக்கு முன் வடக்கில் வீதி அபிவிருத்தி, ராஜாங்க அமைச்சர் ஜானக தெரிவிப்பு. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் வடக்கில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள வீதி அபிவிருத்தி பணிகளை முற்றாக நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது என்று மாநிலசபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ஜானக பக்கம்புர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ராஜாங்க அமைச்சர் ஜானக பக்கம்புர இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, 36 ஆண்டுகளில் செய்ய தவறிய பணியை 1.5 ஆண்டுகளில் மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் வடமத்திய மற்றும் வடமாநிலங்கள் தற்போது வீதிகளை அடையாளம் கண்டு பட்டியலிடும் பணியை முடித்துள்ளன. டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் அந்தந்த மாநிலங்களில் அபிவிருத்தி பணிகளை முழுமைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதர மாநிலங்களில் 2024ஆம் ஆண்டில் பணிகள் முன்னெடுக்கப்படும். உலக வங்கியின் ஆதரவின் கீழ் செயற்படுத்தப்பட்ட செயற்திட்டத்தின் மூலம் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைக்கு 9 பில்லியன் ரூபாய் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். சுகாதாரத்துறைக்கு 4500 மில்லியன் ரூபாய் வழங்கப்படும். அடுத்த ஆண்டு ஜூன் மாத இறுதிக்குள் அந்தந்த மாநிலங்களில் சுகாதார பிரச்சனைகளை தீர்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். ஜனவரி மாதத்தில் ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டம் 6 மாதங்களுக்குள் நிறைவடையும். அத்துடன் மாநிலசபைகளுக்கு உட்பட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களின் நிரந்தரமற்ற வகையில் பணியாற்றும் 8400 ஊழியர்களை நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தவுடன் இந்த நியமனங்கள் வழங்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சீனிக்கு எகிரிய வரி. சீனிக்கு இதுவரை விதிக்கப்பட்டு வந்த சரக்கு வரி நேற்று சடுதியாக அதிகரிக்கப்பட்டது. இதையடுத்து சீனிக்கு விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதுவரை 25% விதிக்கப்பட்டு வந்த வரி நேற்று 50 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சீனியின் விலை உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையிலேயே சீனிக்கு உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, மொட்டுக்கட்சி டபுள் கேம், சாடும் துமிந்த திசாநாயக்கன்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தீ வைத்தது. அன்று ரணில் விக்ரமசிங்கவை விமர்சித்தவர்கள் இன்று அவருடன் இணைந்து ஆட்சி அமைத்துள்ளனர். இதன் மூலம் மொட்டு கட்சியின் டபுள் கேம் அம்பலமாகின்றது என்று சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சிசநாயக்க தெரிவித்துள்ளார். இதொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு. பிரதான இரு கட்சிகளை இணைத்து நாட்டை முன்னேற்றுவதற்காக ஜனாதிபதி மைத்திரி பிரதமர் ரணில் என்ற திட்டத்துக்கு மைத்திரி உடன்பட்டார். புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தும் நோக்கமாகவே இது இருந்தது. அன்று ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் இணைந்து ஆட்சி செய்தபோது ரணினுடன் எப்படி ஆட்சி செய்வது என கூறிவிட்டு கட்சியை விட்டு வெளியேறி அவர்கள் மொட்டு கட்சியை உருவாக்கினார்கள். சுதந்திர கட்சிக்கு தீ வைத்தார்கள். கோதபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவை மக்கள் விரட்டிய பின்னர் மொட்டு கட்சியை பாதுகாத்து கொள்ள ரணிலுடன் இணைந்தனர். அன்று வேண்டாம் என கூறிய ரணில் இன்று எப்படி வேண்டப்பட்டவரானார்? இதன் மூலம் மொட்டு கட்சியினரின் இரட்டை நிலைப்பாடு தெளிவாகின்றது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, இந்த ஆண்டில் மட்டும் வீதி விபத்துக்களில் 113 சிறார்கள் சாவு. வீதி விபத்துக்களை தடுக்க செயலணி உருவாக்க வலியுறுத்து. நாட்டில் ஜனவரி முதல் இதுவரை இடம்பெற்ற வீதி விபத்துக்களில் 113 சிறார்கள் உயிரிழந்துள்ளனர். விபத்துக்களால் வருடாந்த 3000 பேர் உயிரிழக்கின்றனர். இவ்வாறு வீதி விபத்துக்களை தடுப்பதற்கான நிபுணத்துவ குழுவின் தலைவர் பேராசிரியர் சமன் தர்மரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பு காளிமுகத்தினர் ஹோட்டலில் நடைபெற்ற சேவ் ரோட் சேவ் சில்ட்ரன் சர்வேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வீதி விபத்துக்களால் உலகின் ஏதாவது ஓரிடத்தில் 42 செகண்ட்களுக்கு ஒரு முறை மரணம் ஒன்று ஏற்படுகின்றது. இருப்பினும் உயர் வருமானம் ஈட்டும் நாடுகளில் வீதி விபத்துக்கள் காரணமாக ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது. இலங்கையில் வீதி விபத்துகள் காரணமாக 2023 ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 113 சிறார்கள் மரணமடைந்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சீன தூதுக்குழு திங்கள் ஜால் விஜயம். இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹோங் தலைமையிலான குழு ஜாழ்ப்பாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொள்ளவுள்ளது. எதிர்வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமை ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யவுள்ள இந்த குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநர் ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் ஜாழ் மாநகர சபை ஆணையாளர் ஆகியோருடன் உத்தியோகபூர்வ சந்திப்புகளை மேற்கொள்ள விருப்பத்துடன் சீன அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் செயற்படுத்தப்படும் நலனொன்பு திட்டங்களையும் நேரில் சென்று பார்வையிட திட்டமிட்டிருப்பதாக சீன தூதரக வட்டாரங்களிலிருந்து அறிய வருகின்றது. இதே நேரம் இலங்கைக்கான சீன தூதுவர் புலமைப்பெயர் சிறுத்திட்டத்தின் கீழ் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 50 பேருக்கு மாதாந்தம் ரூபாய் 6500 இப்படி வழங்குவதற்கு திட்டமிட்டப்பட்டிருந்த போதிலும் சீன தூதுவரின் ஜாழ்ப்பாண விஜயத்துக்கான நிகழ்ச்சினரில் ஜாழ் பல்கலைக்கழக விஜயம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எரிபொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயம். வெளிவார அமைச்சர் அலிசப்டி தெரிவிப்பு. நாட்டில் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக வெளிவார அமைச்சர் அலிசப்டி தெரிவித்துள்ளார். தனியார் வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று முன்தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காசா பகுதியில் மோதல்கள் தொடர்ந்தும் அதிகரித்தால் இந்த நாட்டில் உள்ள 85% வெளிநாட்டு பணியாளர்கள் பாதிக்கப்படலாம். இதன் மூலம் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கு வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் இன்று வேலை நிறுத்தம். வடமாநிலத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று வெள்ளிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து சனிக்கிழமை காலை 8 மணி வரை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று முதல் மாநில ரீதியாக அடையாள வேலைநிறுத்த தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்திக்குறிப்பில் மேலும் உள்ளதாவது, நாங்கள் பல மாதங்களாக வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதையும் அது தொடர்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அதை தடுப்பதற்குரிய வழிவுகளை பற்றியும் ஆட்சியாளர்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் தெளிவுபடுத்தியிருந்தோம். இருப்பினும் இதுவரை எந்த விதமான சாதகமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் உரிய தரப்பினரால் மேற்கொள்ளப்படாத நிலையில் நாம் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். நாளை முன்னெடுக்கப்படவுள்ள இந்த ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தின் போது வடமாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளும் அவசர சிகிச்சைகள் தவிர்த்த ஏனைய சிகிச்சைகள் இடம்பெற மாட்டாது. மேலும் மகப்பேற்று மருத்துவ சேவைகள், சிறுவர் மருத்துவ சேவைகள், புற்றுநோய் சிகிச்சைகள், சிறுநீரக செயலிழப்புக்கான சிகிச்சைகள் இடம்பெறும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது.
முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வரி அதிகரிப்பால் பொருளாதார நெருக்கடி மேலும் உக்கிரமடையும். உதயகம்மன் பிள்ளை எச்சரிக்கை. அரசாங்கத்தின் மறைமுக வரி அதிகரிப்பின் ஊடாக இந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடி மேலும் உக்கிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக பிவிதுரைகள உரிமையின் தலைவர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். நேற்று பிவிதுரைகள உரிமை கட்சியின் தலைமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சர்வதேச நாணயத்துடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள உடன்படிக்கையின்படி 2023 மார்ச் 31 அரசாங்கத்தினால் பெறப்பட வேண்டிய வரி வருமானம் 650 பில்லியன் ரூபாயாகும். ஜூன் 31 நிலவரப்படி 1300 பில்லியன். இந்த 2 இலக்குகளையும் அடைய அரசாங்கம் தவறியதே IMF-இன் 2 தவணையை நாம் பெறாததற்கு முக்கிய காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வலம்புரி பத்திரிகையின் 3 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, பௌத்த பிக்களுடன் இணைந்து வணக்க தலங்களை அபகரிக்கும் முயற்சியில் தொல்பொருள் திணைக்களம். அமெரிக்க ஆணைக்குழு சுட்டிக்காட்டு. தொல்பொருள் திணைக்களமானது நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் அப்பிரதேசங்களில் உள்ள கட்டமைப்புகள் மற்றும் பௌத்த பிக்களுடன் இணைந்து இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களின் வணக்க தலங்களை கைப்பற்றுவதற்கு வசதி ஏற்படுத்துகின்றது என சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழு. அதேவேளை நாட்டில் வாழும் சிறுபான்மையின இந்து கிறிஸ்தவ மற்றும் முஸ்லீம் சமூகங்களுக்கான மத சுதந்திரத்தை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கமானது தற்போது நடைமுறையில் உள்ள ஒடுக்குமுறை கொள்கைகள் மற்றும் சட்டங்களை முற்றாக நீக்கவோ அல்லது திருத்தியமைக்கவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த ஆணையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழுவின் ஆணையாளரான ஸ்டீபன் ஸ்னேக் மற்றும் டேவிட் கெரி ஆகியோர் கடந்த மாதம் இலங்கைக்கு வருகை தந்திருந்ததுடன் கொழும்பு, திருகோணமலை மற்றும் ஜாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு மத சுதந்திரம் தொடர்பில் நிலவும் கரிசனைகள் பற்றி ஆராய்ந்தனர். அது மாத்திரமன்றி சர்வதேச மத தலைவர்கள், மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தனர். இலங்கை அரசாங்கம் மிகவும் மோசமான பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் சிவில் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டம் போன்றவற்றை பயன்படுத்தி மத சிறுபான்மையினரை தன்னிச்சையாக தடுத்து வைப்பது குறித்து தாம் தொடர்ந்தும் தீவிர கரிசனை கொண்டிருப்பதாக சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, மலேய மக்களுக்கு 10,000 வீடுகள், இலங்கை அரசின் உற்ற நண்பனாக இந்திய அரசாங்கம் செயற்படும். நாம் 200 நிகழ்வில் சிறப்புரை ஆற்றிய இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. இலங்கை அரசாங்கத்தின் உண்மையான நண்பனாக இந்திய அரசாங்கம் எப்போதும் செயற்படும் எனவும், இலங்கை இந்திய உறவின் அடையாளமாக மலேய மக்களுக்காக 10,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான உதவியை வழங்குவதற்கு இந்திய மத்திய அரசு தீர்மானித்துள்ளதாகவும் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மலேய மக்கள் இலங்கைக்கு வந்து 200 வருடங்கள் கடந்துள்ளதை நினைவுகூரும் வகையில் நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சினால் சுகதாச உள்ளக அரங்கில் முன்னெடுக்கப்பட்ட நாம் 200 உரையாற்றுகளையே இவ்வாறு தெரிவித்தார். இங்கே அவர் மேலும் பேசுகையில், 200 ஆண்டுகளாக மலேய மக்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இலங்கையின் பொருளாதார நிலைமைகளுக்கு உதவியுள்ளனர். மிக பெரிய அளவில் அவர்களுடைய பங்களிப்பு இருந்தது. அவர்களுடைய கஷ்டங்களை மறைத்து கடினமாக உழைத்து இலங்கை தேயிலைக்கு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துள்ளனர். மலேக மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து இந்திய மத்திய அரசாங்கத்தின் பிரதமர் நரேந்திர மோடி வீட்டுத் திட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் குறிக்கோளுடன் செயற்படுகின்றார். கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட சகல வசதிகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக உள்ளது. இலங்கை அரசாங்கத்துடன் இந்திய அரசாங்கம் எப்போதும் கைகோர்த்து செயற்படும் எனவும், சர்வதேச நாணயத்துடனான கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு ஆதரவு அளிப்பதற்கான ஒத்துழைப்பை இந்திய அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மலேய மக்களுக்கு உறுதியுடன் 10 பர்சேஸ் காணி வழங்கப்படும். அவர்கள் அனைவரையும் தேசிய நீரோட்டத்தில் இணைத்து செயற்படுவதற்கான வேலை திட்டம் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. மலேய மக்களுக்கு உறுதியுடன் கூடிய 10 பர்சேஸ் காணி வழங்கப்படும் எனவும், மலேய மக்கள் அனைவரையும் தேசிய நீரோட்டத்தில் இணைத்து செயற்படுவதற்கான வேலை திட்டம் அமைச்சரவையின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மலேய மக்கள் இலங்கைக்கு வந்து
200 வருடங்கள் கடந்துள்ளதை நினைவுகூரும் வகையில் நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சினால் சுகாதாச உள்ளகாரங்கள் முன்னெடுக்கப்பட்ட நாம் 200 உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்துக்கு தனித்துவமான பங்களிப்பை வழங்கிய மலையக தமிழ் மக்களை வேறு சமூகமாக கருதாமல் அவர்களை ஒருங்கிணைக்கும் வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். மலையக மக்களில் பலர் தற்போது மலையகத்துக்கு வழியிலும் வசிக்கின்றனர். ஏனையோர் பெருந்தோட்ட தொழிலாளராக கடமையாற்றுகின்றனர். இவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் நான் அறிவேன். மலைய மக்கள் தங்களுடைய உற்பத்தியினை நேரடியாக மேற்கொள்ளும் வகையில் அவுட்க்ரோவர் முறையினை மேற்கொண்டு வருவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் காணியில் தாங்களே உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். இதன் மூலம் மாத்தறை காலி மாவட்டங்களில் உள்ள தேயிலை உரிமையாளர்களைப் போல மலைய மக்களை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் பெருந்தோட்ட துறையினை மாற்றி மக்களுக்கு காணி வழங்கி தொழில் செய்வதற்கான நிலை உருவாக்கப்படும். பெருந்தோட்ட கம்பெனிகள் அவுட் க்ரோவர் முறையினை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழர்களின் கடல் வளத்தை சீனாவுக்கு வழங்க ஏற்பாடு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவிப்பு. ஜாலில் கடல் அட்டை பண்ணை விரிவாக்கத்துக்கும் தமிழர் தாயக பகுதிகளை கண்காணிப்பதற்கும் தூதுக்குழு ஒன்று வருகை தர உள்ளதாக அறிய கிடைப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பூகோள போட்டி காரணமாக ஜால் வருகை தர உள்ள தூதுக்குழு கடலட்டை விரிவாக்கத்துக்கு தாயக பகுதிகளை கண்காணிக்கவும் வருகின்றது. இது ஆபத்தான விடயம். இலங்கை கடலால் சூழப்பட்ட தீயாக காணப்படுகின்ற நிலையில் எமது கடல் வளம் வெளிநாட்டு சக்திகளுக்கு தாரைவார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆட்சியாளர்கள் சீனாவிடமிருந்து மீன் இறக்குமதி செய்வதற்கான உடன்படிக்கையை செய்துள்ள நிலையில் தமிழர் கடல் வளத்தை சீனாவுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. எமது கடல் வளத்தை எமது மீனவர்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் எதிர்காலத்தில் எமது மீனவர்களும் சீனாவின் மீன்களை உண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பூகோள ரீதியாக ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வினை இந்தியாவும் வெளிநாடுகளும் தலையிட்டு விரைவாக வழங்க வேண்டும். ஆகவே பூகோள ரீதியாக ஏற்பட்டுள்ள சீனாவின் ஆதிக்கத்தை தடுப்பதற்கு தமிழர் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்காவிட்டால் அயல் நாடான இந்தியாவின் இறையாண்மைக்கும் பங்கம் ஏற்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எட்கா ஒப்பந்தம் தொடர்பாக இலங்கை இந்தியா 12வது சுற்று பேச்சு. 2018 முதல் இடைநிறுத்தப்பட்டிருந்த பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தொடர்பாக முன்னெடுப்புகளை மீள ஆரம்பிக்கும் வகையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 12வது சுற்று பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்கு முதல் நேற்றைய தினம் வரை கொழும்பில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டின் பிரதான ஏற்றுமதி சந்தைகளை பாதுகாத்து ஊக்குவிப்பதன் மூலம் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தலுக்கு ஆசிய மற்றும் கிழக்காசியாவில் உள்ள மிகப்பெரிய பொருளாதாரங்களுடன் இணைவதே இலங்கை அரசாங்கத்தின் நோக்கமாகும். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் உலக பெறுமதி சங்கிலியின் ஊடாக பிரதான தரப்பினர்களுடன் இணைவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார கூட்டுறவானது வர்த்தகம் மற்றும் முதலீடு ஆகிய இரு நாடுகளினதும் பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததாகும். முன்னுரிமையான துறைமுகங்களில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை விரிவாக மேம்படுத்தும் நோக்கத்துடன் 2018 முதல் இடைநிறுத்தப்பட்ட எட்கா தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஜூலை மாதம் இந்தியாவுக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இரு நாட்டு தலைவர்களுக்கும் ஒப்புக்கொண்டனர். இதன்படி வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சின் தலைமை பேச்சுவார்த்தையாளரும் வர்த்தக திணைக்களத்தின் இணை செயலாளருமான ஆனந்த ஸ்ரூப் தலைமையிலான 19 இந்திய அதிகாரிகள் குழு இலங்கை வந்து இந்த விரிவான ஒப்பந்தம் குறித்து கலந்துரையாடியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அடுத்த போலீஸ் மாதிபர் ஜார், 3வது சேவை நீடிப்பும் முடிந்தது. போலீஸ் மாதிபர் விக்ரமரத்னவுக்கு 3வது தடவையாக வழங்கப்பட்ட சேவை நீடிப்பு நேற்று வியாழக்கிழமையுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய போலீஸ் மாதிபர் நியமனம் தொடர்பில் அரசியலமைப்பு சபைக்கு பெயர் எதுவும் முன்மொழியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் அதிபர் பதவியில் இருந்து விக்ரமரத்ன உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்ற பின்னர் அவருக்கு 3 சேவை நீடிப்புகளை வழங்க அரசாங்கம் ஏற்பாடு செய்தது. எனினும் தற்போது வழங்கப்பட்ட சேவை நீடிப்பு நேற்று நிறைவடைந்துள்ள நிலையில்
புதிய பொலிஸ்மா அதிபருக்கான பரிந்துரைகள் எவையும் முன்வைக்கப்படவில்லை. புதிய பொலிஸ்மா அதிபர் நியமனம் தொடர்பில் அரசியலமைப்பு சபைக்கு பெயர் எதுவும் முன்மொழியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலைமையின் அடிப்படையில் விக்ரமநாதனுக்கு மேலும் சேவை நீடிப்பு வழங்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகைகளில் இருந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் மகிழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.